இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லஞ்ச் பாக்ஸ் கேக் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் கூட நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ட்ரையான பாத்திரத்துல ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. ட்ரைன் கிரீன்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிரலாங்க. நான் பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 15 ml ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்பூன்ல, 1 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்து நல்லா சலிச்சு mix பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க. வெட்டின் கிரீன்ஸ்லாம் ரெடி பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையான பாத்திரத்துல ரெண்டு முட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேக் சீல், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாங்க. நான் பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்க சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த கேக் ஜெல் யூஸ் பண்ணதுனால பாத்தீங்கன்னா சுகர் வந்து முன்னாடியே சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட கேக் ஜெல் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்திருக்க இந்த முட்டையை 10 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தாங்க பேக்கரி ஸ்டைலில் நமக்கு பர்ஃபெக்டாக கேக் ஸ்பாஞ்ச் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க நம்ம கேக் ஸ்பாஞ்ச் பர்ஃபெக்டாக கிடைக்கும். வெட்டி இன்கிரீடியன்ஸை 10 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட்டர்லேயே லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 1/2 கேஜி சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மெத்தடில் தாங்க நான் எடுத்திருக்கேன். ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 60 ml கப் இருக்குது பார்த்திங்களா, அந்த 60 ml கப்பில் 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க லோ ஸ்பீடில். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மினி கேக் டீன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த கேக் டீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுங்க. இந்த கேக் டீன் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தாங்க வாங்கியிருந்தேன். அதோடய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இந்த கேக் டீன் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக 6 பீசஸ் வாங்கியிருந்தேங்க. நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டரை 2 மினி கேக் டீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. 150 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணேன் என்னோடய ஒட்டிச்சியில். நான் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. எங்கள் குக்கரில் பேக் பண்ணுறதா கூட பண்ணிக்கோங்க, அதே டைம் தாங்க கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கேக் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மினி கேக் டீனில் நம்ம பேக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவே இருக்குங்க. ரொம்பவுமே நமக்கு வேலை ஈஸியாக இருக்குங்க. நம்ம எப்போவும் ஒரே பேட்டராக ரெடி பண்ணி அது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம ஐசிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வராதுங்க. அதனால தாங்க நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தேன். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மினி கேக் ஸ்பாஞ்சை நான் 2 லேயராக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் விண்டோ பாக்ஸ்லேயே வச்சு நான் பேக் பண்ண போகிறதுனால நான் பார்த்திங்கன்னா 2 லேயராக மட்டும் கட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து 3 லேயராக கட் பண்ணுறதா கூட பண்ணிக்கோங்க. கேக் ஸ்பாஞ்சு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கேக்கோட வெயிட் வந்து 250 கிராம் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம 1/2 கேஜிக்கு அளவுக்கு ரெடி பண்ணுற இந்த பேட்டரில் பார்த்தீங்கன்னா 3 இல்லைன்னா 4 மினி கேக் நம்ம செய்யலாங்க. நீங்கள் வெயிட் மெஷர் பண்ணாமல் ஒரு ஆஃபர் மாதிரி நீங்கள் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் கேக் வந்து நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரெடி பண்ண இந்த 1/2 கேஜி பேட்டரியே நம்ம 4 கேக் டீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 4 கேக் ஸ்பாஞ்சாக பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. என்னோடய கஸ்டமர் பார்த்திங்கன்னா 250 கிராம் வெயிட் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நான் 2 கேக் டீனில் மட்டும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க இந்த கேக் ஸ்பாஞ்சு பார்த்திங்கன்னா 2 லேயராக கட் பண்ணி நான் பார்த்திங்கன்னா 1st லேயர் வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஃபில்லிங்காக பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாச் ஆட் பண்ணிவிட்டு துருவின கொஞ்சம் செரீஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவருங்கிறதுனால நான் துருவின செரீஸும் சாக்லேட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. என்கிட்ட ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் வந்து துருவின சாக்லேட் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மினி கேக்கை எப்போவுமே க்ரம் கோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேக் போர்டு வச்சு நம்ம க்ரம் கோட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மினி கேக்கை நம்ம ஆர்டர் எடுத்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே பொறுமை அவசியங்க. நீங்கள் இந்த க்ரம் கோட் பண்ணுறதுக்காக டர்ன் டேபிள் மேல் கூட வச்சு நீங்கள் க்ரம் கோட் பண்ணலாங்க. அதை மறுபடியும் நம்ம எடுத்து கேக் போர்டில் லிஃப்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நிமிஷம் செட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெயின் கோட் பண்ணுவோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக் வந்து நம்ம அடிக்கடி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கேக்கோட லேயர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து சரிஞ்ச மாதிரி இருக்குங்க. நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கேக் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காதுங்க. அதனால் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கேக் போட்டு வச்சு இந்த மாதிரி மினி கேக்கெல்லாம் க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 கேக் ஸ்பாஞ்சையும் சேம் மெத்தட்லேயே சாக்லேட் கனாச்சி விப்பிங் க்ரீம் துருவின செரீஸ் எல்லாம் வச்சு க்ரம் கோட் பண்ணி நான் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி மினி கேக்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் க்ரம் கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷமாக ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நமக்கு மெயின் கோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கேக் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க பெண்டோ பாக்ஸ் கேக்குன்னு கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா கொரியன் லஞ்ச் பாக்ஸ் கேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த கேக் ஆர்டர்ஸ் இல்லாதப்போ
ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பேங்க. அந்த லஞ்ச் பாக்ஸ் கேக் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி நான் ஒரு டேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேங்க. இந்த டேட்டில் வந்து நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுப்பேங்க. இந்த மாதிரி நம்ம ஆஃபர் கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பர்த்டேக்கு மட்டும் கேக் வாங்காமல் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது மினி கேக்லாம் அவங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த மாதிரி மினி கேக் வந்து அவங்க வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நீங்கள் பேக்கிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி மினி கேக் வந்து நீங்கள் ஆஃபர் கொடுத்து பாருங்கள். இதனாலே நமக்கு வந்து அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்குங்க. நான் பார்த்திங்கன்னா அப்படி தாங்க கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தேங்க. அந்த ஆஃபரில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே கேக் ஆர்டர்ஸ் கிடச்சிருந்ததுங்க. அந்த மாதிரி நான் ஆஃபர் கொடுத்ததுனால எனக்கு வந்து பர்த்டே கேக்கும் நிறைய கேக்ஸ் வந்து ஆர்டர் வந்துருந்ததுங்க. நீங்கள் வந்து பேக்கிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மினி கேக்கு, இந்த மாதிரி ஜார் கேக்கு, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். நமக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி மினி கேக் வந்து நான் ஆஃபர் கொடுத்துருந்தேங்க. அந்த ஆஃபரில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வந்து எனக்கு ஒரு 20 பீசஸ் பக்கமாக எனக்கு ஆர்டர் கிடச்சிருந்ததுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. அதில் அந்த 20 பீசஸ் வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 12 இன்ச் கேக் டின்ல பார்த்தீங்கன்னா நான் 2 பேட்சாக பிரித்து நான் வந்து கேக் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேங்க. அதை வந்து ஒரு பாட்டிலோட டேப் வச்சு நான் கட் பண்ணி அந்த டேப் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக்கை ரெடி பண்ணி எடுத்து நான் டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருந்தேங்க. அது வந்து கஸ்டமருக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலைங்க. ஒரு சிலர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் வந்து 120 ருபீஸ்க்கு வந்து நான் சேல் பண்ணியிருந்தேங்க. அது வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வெயிட் வந்து கம்மியாக இருக்குது, சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர்ஸ்கிட்டருந்து அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ வரும்போது எனக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருந்ததுங்க. நான் வந்து ரொம்பவுமே அப்செட் ஆகிட்டேங்க. அதனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4 இன்ச் கேக் டின்ல இந்த மாதிரி பேக் பண்ணி எடுக்கலான்னு சொல்லி அமேசானில் நான் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கேக் டின் வந்து அவைலபிளாக இருக்கிறதுனால நான் அதிலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. இந்த மினி கேக் டின்ல செஞ்ச நான் மினி கேக் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட நல்லாவே ரிவ்யூ கிடச்சிதுங்க. நான் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா பிகினராக இருக்கவங்க இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கலான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. ஆஃபர் கொடுத்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக முடிச்சிடுங்க. நான் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சொதப்பலான கேக் செஞ்சு என்ன கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ வாங்கின பார்த்திங்களா அந்த கேக்கோட ஃபோட்டோவை நான் உங்களுக்கு வீடியோவை எண்டில் நான் கொடுக்குறேங்க, மறக்காமல் பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்ட இந்த 2 கேக்ஸ் வந்து க்ரம் கோட் பண்ணி நான் மெயின் கோட் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்காக துருவின சாக்லேட்டை நான் இந்த மாதிரி நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குனாவே இந்த மாதிரி தாங்க கம்பல்சரி பண்ணியாகணும், கஸ்டமர் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா பைப்பிங் பெங்கில் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீமே எடுத்து 2D நாசில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளவர் மாதிரி வச்சு எடுத்துக்கிறேங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குனாவே கண்டிப்பாக சாக்லேட் இருக்கணுங்க, செரிஸும் இருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக இந்த ஃப்ளவர் மேலேயே செரிஸும் நான் வச்சுக்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 கேக்குமே இந்த சேம் டிசைனில் நான் செஞ்சு முடிச்சுட்டேங்க. இந்த மாதிரி நம்ம சாக்லேட் வந்து சைடில் டெக்கரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து கையில் எடுத்து நீங்கள் ஒட்டாதீங்க. கேக்கு சைடில் நம்ம ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கேக் ஹோமு அதில் வச்சு நீங்கள் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி சைடில் ஒட்டி பாருங்கள். சாக்லேட் வந்து அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாதுங்க. இந்த மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு சாக்லேட் எப்போவுமே நீங்கள் கையில் எடுத்து சைடில் ஒட்டாதீங்க. இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்காக நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வாங்கியிருக்கேங்க. இதை வந்து பென்டோ பாக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. நான் எப்போவுமே போப்போ கேக் ஆர்டர் வந்தால் நான் வாங்க மாட்டேங்க. டோட்டலாக நான் எப்போவுமே ஹோல்சேலாக நான் வாங்கி வச்சுருப்பேங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் ஸ்டோர்லேயே வாங்கியிருந்தேங்க. நான் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு எல்லாமே சொதப்பளவாக தாங்க நடந்துகிட்டு இருந்தது. நான் இந்த பாக்ஸில் ஹோல்சேலில் வாங்குறதுனால வேணுமோ எனக்கு வந்து இது 2 சைஸில் எனக்கு கேக் பாக்ஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த 2 கேக் பாக்ஸையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியுங்க. இது வந்து ரொம்பவுமே சின்ன சைஸில் இருக்க கேக் பாக்ஸுங்க. இதில் வந்து இப்போ நான் செஞ்சு பார்த்திங்களா அந்த கேக் வந்து இதில் பேக் பண்ண முடியாதுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 50 பீசஸ் வாங்கியிருந்தேங்க. எனக்கு 12 பீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மினி கேக் பாக்ஸில் சின்னதாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து எதுக்குமே யூஸ் ஆகாதுங்க, என்னால் இதை யூஸ் பண்ணவும் முடியலைங்க. இந்த கேக் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம செஞ்சு பார்த்திங்களா அந்த கேக் வைக்கிறது கரெக்டாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்குங்க. நம்ம வெண்டோ கேக் பாக்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஸ்கொயராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம செய்கிற கேக் வந்து உள்ளே வந்து நீட்டாக நம்ம எடுத்து வைக்க முடியும். இந்த சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேக் இல்லைங்க, நம்ம அந்த டேப்பில் கட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கேக் மட்டும்தாங்க வைக்க முடியும். நான் சொதப்பெல்லாம் ஒரு கேக் செஞ்சு நான் ரிவ்யூ வாங்கின பார்த்தீங்களா அந்த கேக் வந்து அந்த சின்ன பாக்ஸில் தாங்க நான் வச்சு நான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் நான் பேக்கிங் ஸ்டோரில் தாங்க வாங்கியிருந்தேன். இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. நான் வேணும்னா உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேங்க. நீங்கள் பேக்கிங் ஸ்டோரில் வாங்குறதா இருந்தால் இதை வந்து நீங்கள் ஒரு டைம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த 2 கேக்கோட வெயிட் நம்ம பார்த்துடலாங்க.
கஸ்டமர் வந்து 250 கிராம் வந்து கேட்டிருந்தாங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300 கிராம் இருக்குங்க. கஸ்டமர் வந்து 250 கிராம் தான் கேட்டிருந்தாங்க, நமக்கு வந்து 50 கிராம் வந்து எக்ஸ்ட்ராவே கிடச்சிருக்குங்க. அடுத்ததாக இருக்க இன்னொரு கேக்கும் நம்ம வெயிட் பார்த்துடலாங்க. நீங்கள் கேக் ஜெல் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. நம்ம ரெண்டாவதாக செஞ்ச இந்த கேக்கு பார்த்திங்கன்னா வெயிட்டு 300 கிராமுக்கு மேலேயே இருக்குங்க. கேக்கை இந்த மாதிரி நான் பேக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு ஸ்பூனும் ஒரு கேண்டீன் வந்து நான் வச்சு கொடுத்துட்றேங்க. நீங்கள் பேக்கிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கேக் வந்து ஆஃபர் கொடுத்து பாருங்கள், நமக்கு அதனாலேயே அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிடைக்குங்க. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு ஆர்டர் கிடைக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவோங்க. நீங்கள் இந்த மாதிரி பெண்டோ பாக்ஸ் கேக் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேக்ஸ் பார்த்து ரெடி பண்ணிவிட்டு அதை ரெண்டு லேயரை கட் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே வச்சு நீங்கள் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நமக்கு ரெக்கார்ட் பண்ணி ஐசிங் பண்ணி அது ஹைட் வந்து கரெக்டாக இருக்குன்னா ரெண்டு லேயர் போதுங்க. ரெண்டு லேயர் வச்சு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 3 லேயரை கட் பண்ணி கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இது தாங்க நான் ஆஃபர் கொடுத்து சொதப்பலாக கஸ்டமர்ஸ்கிட்ட ரிவ்யூ வாங்கின கேக்ஸு. இந்த கேக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே கேக் டீனில் நான் பேக் பண்ணி அதை சின்னதாக ஒரு டேப் வச்சு நான் கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா க்ரம் கோட் பண்ணி ஐசிங் பண்ணுங்க. இந்த சின்ன கேக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தாங்க நான் பேக் பண்ணி கொடுத்தேன். இந்த கேக் ஸ்பாஞ்சோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் கூட வரலங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறதா இருந்தால் இந்த 4 இன்ச் கேக் டீனில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்து பாருங்கள். இந்த கேக்ஸுக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா அந்த மினி கேக் டீனில் அந்த கேக்குக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த கேக் டீன் யூஸ் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. பாய்ங்க.